வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முன்னாடி மூளையில ஏற்படுற வித்தியாசமான குறைபாடு பற்றி ப்ரோசோபக்னீசியா அப்படின்னு ஒரு காணொளி பேசியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பாருங்க. ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. எளிமையான கேள்விகள் தான். வியாழக்கிழமையின் நிறம் என்ன? எண் இரண்டு என்ன நிறத்தில் இருக்கும்? எக்ஸல் சூப்பர் ஹாரன் ஒலி என்ன சுவையில் இருக்கும்? புல்லாங்குழல் இசை என்ன நிறத்தில் இருக்கும்? நீல நிற ஒளி விளக்கின் ஒளி உங்கள் உடலை தொடுவதை நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? இந்த காணொளிகளில் வரும் வார்த்தைகளில் இன் என்ற எழுத்து மட்டும் என்ன நிறத்தில் காண்கிறீர்கள்? உங்களை யாராவது தொட்டால் உங்களுக்கு என்ன இசை கேட்கும்? என்னடா கேள்வி கேட்குற அப்படிங்கிறீங்களா? மேலே கேட்கப்பட்ட கேள்வி அர்த்தமற்றதாக அபத்தமாக தோன்றலாம், ஆனால் இது அர்த்தமற்ற கேள்விகள் அல்ல. நமக்கு இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த உலக மக்கள் தொகையில 1% மக்கள்கிட்ட இந்த கேள்விகளுக்கு விடை இருக்கு. நம்ம கிட்ட ஒரு நபரோட அடையாளத்தை சொல்லி அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு சரியா அவருடைய பேர் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், எப்படி நம்ம யோசிப்போம்? அவங்க பேரு சத்யாவோ வித்யாவோ சூர்யா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாரம் ஞாபகப்படுத்தி சொல்லுவோம். அதே இன்னைக்கு நாம காணொலியில பார்க்க போற மூளை திறன் உள்ள நபர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்க பேரு பச்சை கலரோ சிகப்பு கலரோ வரும், மஞ்சள் கலர் உஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மூளை பேரோட ஒரு வண்ணத்தையும் சேர்த்து பதிவு பண்ணி வச்சுக்கும் வித்தியாசமா. உலக மக்கள் எல்லாருக்குமே இந்த மூளை திறன் இருக்கு, ஆனா இது வெளிப்படுறது மிக மிக குறைவான நபர்கள்கிட்ட மட்டும்தான். உங்ககிட்ட இப்ப இரண்டு படங்கள் காட்டுறேன். இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க ரெண்டு படத்தையும் நல்லா பாருங்க. இரண்டு பேர் சொல்றேன் உங்களுக்கு, கவனிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு என்ன பேர் வரும்? நான் சொல்ற ரெண்டு பேர்ல இந்த இரண்டு படங்களுக்கு என்னென்ன பேர் வரும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. தப்பு சரிங்கிறது இல்ல, மூளையோன ஒரு திறனை சோதிக்கிற ஒரு சின்ன விளையாட்டு மாதிரிதான். இரண்டு பேர் சொல்றேன், ரெண்டு படம் பாக்குறீங்க, இந்த பேர் இந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கும்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. பேரை கவனமா கேட்டுக்கோங்க. கீகி பூபா. நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு, செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு. தமிழ் மொழி பேசும்பொழுது தேன் சுவை மாதிரி இன்பமா இருக்குன்னு அதை உருவகப்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரியே ஒரு இசைய, ஒரு பாட்டை நீங்க கேட்கும் பொழுது, ஒரு மெல்லிசை கேட்டுட்டு இருக்கீங்க, அப்ப உங்க நாக்குல தேன் சாப்பிட்ட மாதிரி சுவை நிஜமாவே ஏற்பட்ட அந்த உணர்வு எப்படி இருக்கும்? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோன்னு இளையராஜா அவர்களுடைய பாடல்களை நம்ம கேட்டிருப்போம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அதே மாதிரியே தென்றல் காற்று உங்க மேல அப்படி வீசும் பொழுது பல வண்ணங்கள் கொண்ட பட்டாம்பூச்சி கூட்டமும் உங்க மேல அப்படியே பட்டு படர்ந்து போனா, இல்ல சிட்டுக்குருவி கூட்டம், இல்லைன்னா அந்த வண்ண துகள்கள் ஹோலிக்கு கலர் படி தூக்குற மாதிரி பல வண்ண துகள்களும் அப்படியே உங்களை சென்ட்ரல் காற்றோட சேர்ந்து வந்து உங்க மேல பட்டு கடந்து போனா அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம மூளையில இயற்கையா உள்ள ஒரு திறன் தான் இது. இதுக்கு பேரு சினஸ்தீசியா. இந்த வித்தியாசமான மூளை திறன் உள்ள மனிதர்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் கிடையாதுங்க, இது இன்னொரு பலம். ஆச்சரியமா இருக்கா, நார்மலா இருக்கிற மனுஷங்க மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. காஃபி குடிக்கிறது, பல் தேய்க்கிறது, நடக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போறது, விளையாடுறது, அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஷாப்பிங் போறது, சினிமா பாக்குறது, எல்லா விஷயங்களும் நார்மல் மனுஷங்க மாதிரியே இருக்கும். தூங்குற வரைக்கும், கனவு காண்ற வரைக்கும், எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தூண்டுதல் மூளையில், ஒரு தூண்டுதல் ஒரு புலனில் தான் விளைவை ஏற்படுத்த வேண்டும், மாறாக இன்னொரு புலனிலும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது சினஸ்தீசியா எனப்படுகிறது. உதாரணமாக ஓசை காதில் தான் தூண்டலை ஏற்படுத்த வேண்டும், மாறாக ஓசை கண்களிலும் ஒரு விதமான வண்ணத்தை ஏற்படுத்தினால் இந்த திறன் எப்படி ஏற்படுதுன்னு விரிவா பார்க்கலாம்.
மனித மூளையில் லைட், சவுண்ட், கலர், டேஸ்ட், டச் சென்சிட்டிவிட்டி இதை எல்லாமே உணர்றதுக்காக நிறைய நரம்பணுக்கள் இருக்குது. இதுக்கான மூளையில் தனித்தனி பகுதிகளும் இருக்குது. இதெல்லாம் பிரித்தெரிஞ்சு வேலை செய்கிறது. நீங்கள் ஒரு ஒலியை கேட்கும் பொழுது காது ஒலியாக அந்த ஒலி போய் நரம்பணுக்கள் மூலியமாக காதுக்கான பகுதிக்கு போய் அந்த ஒலி குயிலோட சத்தமாக, பாடலோட சத்தமாக, இல்லை பாத்திரம் உளுறும் சத்தமாக, கதவு திறக்கும் சத்தமாக, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கூப்பிடுறாங்களா தெரியாதவங்க கூப்பிடுறாங்களா இடி ஓசையாக வண்டியின் சத்தமான பிரிச்சறிஞ்சு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நமக்கு தெளிவாக மூளை சொல்லுது. சினஸ்திசியா திறன் உள்ளவங்க ஒலிக்கான நரம்பு மட்டும் தூண்டப்படாமல் சுவைக்கான நரம்பும் சேர்த்து தூண்டப்படும். ஒரு இசையை கேட்கும் பொழுது ஒரு இனிப்பை உணர்வாங்க, இல்லைன்னா கசப்பை உணர்வாங்க, அந்த மாதிரி வித்தியாசமாக அவங்களுக்கு தோணும். சினஸ்திசியா திறன் உள்ளவங்க பார்க்குற, கேட்குற, உணர்ற உலகம் எப்படி இருக்கும்னா, அவங்க பார்க்குற உலகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அவங்க பார்க்குற, கேட்குற, உணர்ற அனைத்து விஷயங்களும் வண்ணமயமானது, இசை நிரம்பியது, சுவை நிரம்பியது. ஃபாரின்ல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க எப்படி எப்படி உணர்றாங்க, அவங்க உணர்கிற போது இசை கேட்கும் போது என்னென்ன உணர்வு வருது, பார்க்கும் போது என்னென்ன உணர்வு வருது, இன்னொருத்தங்க அவங்கள தொடரும்போது எப்படி உணர்றாங்கங்கிறதெல்லாம் கேட்டு அதை ஒரு சாட் மாதிரி பண்ணி பொதுமக்களுக்கு அவங்க எப்படி காட்சியை பார்க்குறாங்கிறதுக்காக விளக்கிறதுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. யூடியூப்லேயே அஃபீஷியலாக இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிற சேனல்லாம் இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஒரு கிளாஸில் பிளாக் போர்டில் சார் ஒரு எழுத்துக்களை எழுதி போடுறாரு. உதாரணமாக ஏபிசிடி எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா 1 2 3 ஆஐ எழுதி போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக பிளாக் போர்டில் வெள்ளை நிற சாக்பீஸில் எழுதும் பொழுது நமக்கு எழுத்துக்கள் வெள்ளையாக தெரியும். கலர் சாக்பீஸில் இல்லைங்க, வெள்ளை சாக்பீஸில் கரும்பலகையில் எழுதும்போது நமக்கு எழுத்துக்கள் வெள்ளையாக தெரியும். இந்த மாதிரி தெரியும். ஆனால் சினஸ்தீசியா திறன் உள்ளவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஒரு சினஸ்திசியா திறன் உள்ளவங்களுக்கு தெரிகிற மாதிரியே இன்னொரு சினஸ்திசியா திறன் உள்ளவங்களுக்கும் தெரியுங்கிறது அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஆங்கிற வடிவம் பச்சை கலரில் தெரிஞ்சால் சினஸ்திசியா பாதிக்கப்பட்ட அதே பிளாக் போர்டில் உள்ள எழுத்தை பார்க்குற இன்னொருத்தருக்கு ஆங்கிற வடிவம் சிகப்பு கலரில் தெரியுமா? ஒருத்தருக்கு பாடலை கேட்கும்போது சுவை உணர்வை உணர முடிஞ்சால் இன்னொருத்தர் பாடலை கேட்கும்போது என் முன்னாடி கலர் பொடியை தூவி விட்ட மாதிரி வண்ணமாக பறக்குது அப்படின்னு சொல்லுவாராமா? நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, அவர் கூட பேசுகிறவங்களும் சரி, அந்த பேசுகிற சவுண்டு கேட்கும்போது கூட தலைக்கு மேலே கலர் பொடியை தூவி விட்ட மாதிரி வண்ண வண்ணவனம் வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சினஸ்தீசியால் பல விதமான திறன்கள் இருக்குது. நாம் ஒரு பாடலை கேட்குறோன்னு வைங்களேன், எப்படி சொல்லுவோம் அதோட கருத்து? பொதுவாக இந்த பாடலை கேளுங்க, இது நல்ல மெலோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குப்பா. இந்த மாதிரி பொதுவான பதில்கள் சொல்லுவோம். சினஸ்தீசியா பாதிக்கப்பட்டவங்களும் இதே பதில சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் அவங்க சேர்த்துக்குவாங்க. இந்த பாட்டு நல்லா இனிப்பா மெலோடியா இருக்கு. இது ஒரு காரமப்பா, ஒரு இறக்கலா இருக்கு.
லேசா கசக்குது. பரவாயில்ல. இது நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன், எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த சினஸ்தீசியா திறன் உள்ளவர்கள் பலரை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பல சோதனைகள் செஞ்சிருக்காங்க. வார்த்தைகளை எழுத்துக்களை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வண்ணத்தில் எழுத்துக்கள் தெரிகின்றன. ஒருவருக்கு கிளிப்பச்சை வண்ணத்தில் ஆ என்ற எழுத்து தெரிந்தால் இன்னொருவருக்கு கருப்பு வண்ணத்தில் தெரிகிறது, இன்னொருவருக்கு ஆரஞ்சு வண்ணத்தில் தெரிகிறது. அது ஏன் என மருத்துவர்களால் ஆராய்ச்சியாளர்களால் கண்டறிய முடியவில்லை. மூளை ஏன் இவ்வாறு வித்தியாசமான மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பதை மட்டும் ஓரளவு கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சினஸ்தீசியா நபருக்கும் இன்னொரு சினஸ்தீசியா நபருக்கும் ஏன் இவ்வாறு வேறுபாடு ஏற்படுகிறது என்பதை கண்டறிய முடியவில்லை. மொத்த உலகத் தொகையில் வெறும் 4% ஆட்கள் சினஸ்திஸ் உள்ளனர். நமது புலன்கள் வாயிலாக நாம் இந்த உலகை உணர்கிறோம். அந்த புலன்களின் ஒரு விசித்திர விளையாட்டு தான் இந்த சினஸ்தீசியா. அதாவது இரு புலன்கள் தங்களுக்குள் பாலம் அமைத்துக் கொள்வது. காணொலியில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒளியை கேட்கும் போது அந்த ஒளிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அது என்ன ஒளின்னு நமக்கு பிரித்து சொல்லணும். சினஸ்தீசியா உள்ளவங்களுக்கு அந்த ஒளிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் போகுது, தேவையே இல்லாமல் வண்ணத்துக்கான கலருக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் போய் ஒரு அதையும் அந்த நரம்பையும் தூண்டி விடுது. ஒரு இசையை கேட்கும் போது அவங்க முன்னாடி கலர் பொடி தூண மாதிரி வண்ண வண்ணமாக வரும், இல்லைன்னா அவங்க நாக்கில் ஒரு சுவையை உணர்வாங்க. வேற ஒரு சினஸ்தீசியாக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசையை கேட்கும் போது என் உடம்பை யாரோ ஸ்பரிசிக்கிற மாதிரி, மெதுவாக அப்படி தடவி கொடுக்குற மாதிரி நல்லா இருக்கு அந்த உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேற வேற மாதிரி அவங்க உணர்றாங்க. கனவுகளில் கூட அவங்க வித்தியாசமா இசை கேட்குற மாதிரியெல்லாம் உணர்றாங்களாமா. பயமா ஒரு கனவு வரும்போது நமக்கு பின்னாடி ஹாரர் மியூசிக் வராது, ஆனால் அவங்க கனவு காணும்போது அவங்களுக்கு பின்னாடி திகிலான இசையெல்லாம் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. கனவுல அவங்க காதலியை மீட் பண்ற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரியோ, அவங்க கல்யாண நேரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்பமான ஒரு தருணம் கனவுல வந்தா அதுக்கு பின்னாடி மெல்லிசை ஒலிக்கிறதா சொல்றாங்க. கனவுல கூட அவங்களுக்கு வித்தியாசமான உலகத்தில் வாழ்றாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது இதை வியாதின்னு குறைபாடுன்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு அதிசய சக்தி திறன்னு சொல்லலாம். மூளை நம்ம கூடயே விளையாடுற ஒரு விசித்திர விளையாட்டுன்னு சொல்லலாம். இது நல்லா இருக்குல்ல. பார்க்கில் உட்காந்து தென்றல் காற்றோட ஸ்பரிசத்தை மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். ஆனால் அவங்க தென்றல் காற்றோட இந்த பாகுபலி படத்தில் தமனை அப்படி பட்டாம்பூச்சியோட பறந்து வருவாங்க. அந்த மாதிரி பட்டாம்பூச்சியோட சிறகசைவை, சிட்டுக்குருவிகள் அவங்க மேலே மோதிட்டு போகிற உணர்வை, ஒரு வண்ண பொடி தூண உணர்வை, இல்லைன்னா யாராவது மெதுவாக அவங்கள ஸ்பரிசித்து மென்மையாக அவங்கள அப்படி தூங்க வைக்கிற மாதிரி ஒரு உணர்வை அனுபவிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு உணர்வை அனுபவிக்கிறாங்க. ஒரு சினத்திஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் சொந்த குரலில் பேசும்போது தலைக்கு மேலே ஆரஞ்சு வண்ண மேகம் பறக்கிறதாகவும், அவருக்கு எதிரில் நின்று பேசுகிறவங்க பேசும்பொழுது அவங்க தலைக்கு மேலே பச்சை வண்ண மேகம் பறந்து போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நாம் யாராவது சினஸ்தீசியா பேஷண்ட் கிட்ட அவங்கள பேஷண்ட்னு சொல்ல முடியாது, திறன் படைத்தவங்க சக்தி படைத்தவங்கன்னு சொல்லலாம். சினஸ்தீஸ்ட் கிட்ட பேசும்பொழுது டக்குன்னு சொடக்கு போட்டு இப்போ என்ன கலர் பார்த்த அப்படின்னு கூட கேட்டு கலாயிக்கலாம். இந்த விசித்திரமான திறன் உள்ளவங்களுக்கு இப்படி உனக்கு ஒரு திறன் இருக்குது அப்படின்னு விளக்கி சொல்கிற வரைக்கும் அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க பேசும் பொழுதோ இல்லை உணரும் பொழுதோ, ஏன் இந்த பட்டாம்பூச்சி நல்லா இருக்குல்ல அப்படிங்கும் பொழுது நாம் அப்படியே மேலே எங்கேயும் பார்ப்போம், இங்கெங்கடா பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னு. தென்றல் காற்று வரும்போது அப்படியே பட்டாம்பூச்சி வந்துச்சேடா அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க ஏதோ வித்தியாசமாக பேசுகிறாங்க. கண்டினியூவாக அப்படி வித்தியாசமாக பேசும்போது டாக்டர்கிட்ட செக்அப் போகும்போது தான் சொல்லுவாங்க, இவங்களுக்கு பைத்தியமோ இல்லை அவங்க வித்தியாசமோ பண்ணலை, அவங்க மூளை அவங்களோட விளையாடுது, அவங்களுக்கு ஒரு அற்புதமான உலகத்தை கொடுக்குது, அவங்க உலகம் நமக்கு கிடைக்கல நாம் தான் வருத்தம் பண்ணுவோம் அப்படின்னு விளக்கம் சொல்லுவார். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மரபியல் மாற்றம் மூளையில் சேர்ந்து புலன்களில் காட்டும் வித்தை அப்படிங்கிறாங்க. வேறு சிலரோ நம்ம முன்னோர்கள் அவங்க கற்றுக்கிட்ட வித்தையோட உள்ளீடு தான் டிஎன்ஏ வழியாக இப்படி வெளியேறுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அனைவருக்கும் மூளையில் இந்த திறன் இருக்கிறதா சொல்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் இந்த திறன் வெளிப்படுகிறது. உலக மக்கள் தொகையில் 1% பேர் இந்த திறனோட இருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல போய் பாருங்க. ஒரிஜினல் சினஸ்தீசியா இருக்கிறவங்க எப்படி இசையை கேட்கும் போது வண்ணங்களை உணர்றாங்க, சுவையை உணர்றாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க பார்க்குற காட்சிகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு வீடியோ தயார் பண்ணி பொதுமக்கள் முன்னிலையில் அவங்களையே பேச சொல்லி அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிற வீடியோலாம் இருக்குது.
இந்தியாவில் பொதுவாக தமிழ்லேயும் சரி, தமிழில் இந்த சினஸ்தித்தியா பற்றி நான் தேடி பார்த்த வரைக்கும் எதுவும் கிடைக்கல. இணையம் ஒரு கடல் மாதிரி, நான் அதில் ஒரு துளி தான் தேடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் இதை பற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசியிருந்தார். மற்றபடி மற்ற மொழிகளில் ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது இந்த சினஸ்தித்தியா திறன் பற்றி நிறையா இருக்குது. தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான் தேடின வரைக்கும் ஒரு சின்ன பையன் மட்டும் 2 நிமிஷம் பேசியிருக்காரு. அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். காணொலியோட ஆரம்பத்தில் 2 படத்தை காட்டி அதுக்கு பேர் சொல்ல சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? கமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லை மனசில் வச்சுக்கிட்டீங்களா? அதுக்கான விடையை சொல்கிறேன். இந்த சோதனை 2 லட்சம் பேர்கிட்ட நடத்தப்பட்டிருக்கு. அந்த 2 லட்சம் பேரில் 99% பேர் இந்த விடையை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருக்குமே இந்த உருவத்துக்கு இந்த பெயர் தான் சொல்லப்படலை. 2 பேரை சொல்லிட்டாங்க, இந்த உருவத்தை காமிச்சிட்டாங்க. எந்த உருவத்துக்கு என்ன பேர் வரும்னு உங்களுக்கு தோணுதோ அதை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. 99% பேர் பதிவு பண்ண விடை என்னென்னா, கூர்முனை கொண்ட உருவத்தை கீ கீனு பதிவு பண்ணியிருக்காங்க, வளைந்த முனைகள் கொண்ட உருவத்தை பூபான்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த உருவத்துக்கு இதுதான் பேர் அப்படின்னு உங்கள் மூளையில் முன்னமே பதிய வச்சது யார்? பெரும்பான்மையான மக்கள் இந்த விடையவே ஒன்று போலவே சொல்லியிருக்காங்க. அது எப்படி? சினஸ்தீசியா நம்ம அனைவருக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் அது வெளிப்படுறது ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியாக இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட இந்த படத்தை உங்கள் நண்பர்கள்கிட்ட காட்டி இந்த மாதிரி சோதனை செஞ்சு விளையாடலாம். சில அசாதாரண சூழலில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உடல்நிலை பாதிப்பில் ஒரு ஹலுசினேஷன் மாதிரி என்ன நடக்குனே தெரியாமல் இருக்கிற நேரங்கள்லையும், ட்ரக்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்துகிற நேரங்கள்லையும் சாதாரண மனிதர்கள் கூட இந்த மாதிரி சினஸ்தீசியா உணர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.